வணக்கம், என் பேர் உமா வெங்கட். நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர். நான் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கிறேன். அக்ஷய லக்ன பத்ததி முறையில் வந்து நான் ஜாதகம் பார்த்து வந்துட்டுருக்கேன். இது வந்து எனக்கு எளிமையாக பலன் எடுக்க முடிகிறது. ஒரு ஜாதகர் கேட்க வந்த கேள்விக்கு ரொம்ப துல்லியமான கேள்விகள் என்ன நம்மளால் அவங்கள்ட்ட சொல்ல முடியுது. அண்ட் அவங்க கேட்க வந்த கேள்விக்கு அவங்களுக்கு மன நிறைவான ஒரு பதில் அப்படிங்கிறது இந்த ALP மெத்தடில் எங்களால் கொடுக்க முடிகிறது அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து கேட்க வந்து அது கொஞ்சம் அனுபவம் வேணும், அவங்களோட துல்லியமான காலம், துல்லியமான பலன், இவங்க இந்த காலகட்டத்தில் தான் வந்திருக்காங்க, இவங்க வந்து இதற்காகத்தான் வந்திருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருஷம் கழிஞ்சு தான் இந்த மாதிரி ஒரு துல்லியமான பலன் அப்படிங்கிறது சொல்ல முடியும். பட் அக்ஷய லக்ன பத்ததி முறையில் நம்ம பார்த்தோம்னா வரும் நபர்கள் எந்த கேள்விக்காக எப்பத்துலேருந்து இந்த பிரச்சனை வந்திருக்கு, இவங்களுக்கு எப்போ இது ஆரம்பிச்சிருக்கு, எப்போ இது முடியும், இதற்குண்டான சொல்யூஷன் என்னது அப்படிங்கிறத இவங்கள்ட்ட சொல்ல முடியும் அப்படிங்கிறது நம்ம ALP மெத்தடில் ரொம்ப ஒரு புதுமையானதாக நான் பார்க்குறேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நிறைய ஜாதக ஆய்வுகள் அப்படிங்கிறது நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஒரு ஜாதகம், ஜாதகருக்கு வந்து 30 வயது ஆகிறது. ஜாதகருடைய கேள்வி வந்து தொழிலை பற்றி, வருமானத்தை பற்றி கேள்வி. வருமானம் வந்து அவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும், என்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகருடைய கேள்வியாக இருந்தது. ஜாதகருடைய லக்னம், ALP லக்னம் சொல்கிறது நமக்கு வந்து கும்பலக்னம். கும்பலக்னத்தில் அவிட்ட நட்சத்திரம் 3 பாதம் இப்போ போயின்னு இருக்கு. அவிட்ட நட்சத்திரம் 3, லக்னாதிபதி, கும்ப லக்னாதிபதி எங்கே இருக்கிறார் பார்த்தீங்கன்னா ALP லக்னத்துக்கு 12 இடத்தில் சனி பகவான் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ ALP லக்னம் கும்பம், 4 வீட்டில் அதாவது ரிஷப வீட்டில் கேது, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியா லக்னத்தில் குரு, விருச்சிகத்தில் புதன் ராகு, தனுர் வீட்டில் சூரியன், மகரத்தில் சந்திரன் சுக்கிரன் சனி. ALP நட்சத்திர புள்ளி அந்த ஜாதகருக்கு வந்து அவிட்ட நட்சத்திரம் 3 பாதம் போயின்னு இருக்கு. அவிட்ட நட்சத்திரம் 3 பாத அதிபதி வந்து செவ்வாய். அவர் வந்து ALP லக்னத்திலேருந்து 5 வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு செவ்வாய் பகவான். அப்போ லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சஷ்டாஷ்டகமாக இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். ஜாதகருடைய உடலும் மனமும் ஒத்து போகாத ஒரு நிலையில் இந்த ஜாதகர் இருக்கிறார். நான் என்ன முடிவெடுக்கிறேனோ அதை என் மனசு கேட்காது, மனசு சொல்கிற முடிவை இந்த ஜாதகரால் ஏற்றுக்க முடியாதுங்கிற ஒரு தன்மையில் தான் இந்த ஜாதகர் தற்காலத்துக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த ALP லக்னம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அவங்களுக்கு. இன்னும் 2023 செப்டம்பர் மாதம் வரைக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரம் 3 பாதம் ஜாதகருக்கு இருக்குது. இன்னும் 10 வருஷம் இருக்கக்கூடிய அதிபதி சனி பகவான் வந்து 12 வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. ஜாதகர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வெளியூர் வெளியிடங்களில் இருந்தாங்கன்னா இந்த ஜாதகருக்கு நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நிலை. ஜாதகரோட தன்மை எப்படின்னா வெளியூரில் தான் இருக்கணும்னு. இவங்க கேட்ட கேள்வி வந்து தொழிலை பற்றி, வருமானத்தை பற்றி கேள்வி. இப்போ ஜாதகருக்கு வந்து அவிட்ட நட்சத்திரம் 3 பாதம், D9 எங்கே போகுதுன்னா ALP லக்னத்துலேருந்து 9 வீட்டில் D9 அப்படிங்கிறது போகுது. ஜாதகர் வந்து தற்போதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, தொழிலுக்குண்டான முயற்சி இந்த ஜாதகர் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது சொன்னோம். ஆமா அப்படிங்கிறது சொன்னாங்க. அவங்களோட கன்ஃபியூஸ் என்னன்னா சொந்த தொழில் பண்ணலாமா அல்லது ஜாயின்ட் பிஸ்னஸ் பண்ணி ஏதாட்டி பண்ணலாமான்னு அவங்களுடைய கேள்வி. சொந்த தொழில் அப்படிங்கிறது நம்ம தொழில்னா நம்ம எல்லாருமே 10 பாவம் பார்ப்போம். 10 பாவத்துல யார் இருக்காங்கன்னா புதன் ராகு இருக்கிறாங்க. இந்த லக்னத்திற்கு 10 பாவ தொழில் ஸ்தானத்தில் புதனும் ராகுவும் அமர்ந்திருக்கிறார். புதன் வந்து அஷ்டமாதிபதி, உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் ராகுவும் அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாதகருக்கு வந்து என்ன சொல்லணும்னா கம்யூனிகேஷன் பேஸில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாட்டு தொழில் இந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல அமைப்பை தரும் அப்படிங்கிறது சொல்லலாம். கண்டிப்பாக ஜாதகர் கம்யூனிகேஷன் பேஸில் வெளிநாட்டில் தொழில் முயற்சிகளோ, ஏற்றுமதி இறக்குமதி தொழிலோ பண்ணாலோ, இல்லைன்னா நைட் நேர இரவு நேரங்களில் பண்ணக்கூடிய தொழிலை பண்ணாலோ இந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை, வருமானம் வந்து தாக்குப்பிடிக்கக்கூடிய நிலையில் இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம். ஏன்னா வருமானத்திற்குண்டான அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு வந்து எங்கே உட்காந்துருக்காங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாங்க. ஸோ இந்த வருமானம் அப்படிங்கிறது ஒன்று நைட்டில் கிடைக்கக்கூடிய வேலைகள் மூலமாகவோ, அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மூலமாகவோ, இரவில் நேரம் செய்யக்கூடிய வேலைகள் மூலமாக தான் இந்த ஜாதகருக்கு வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. முதல்ல இவங்க அதை செய்தாலே போதும் இவங்களுக்கு வருமானமும் தொழிலும் லாபமாக இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம். இவங்க கேட்டாங்க அடுத்த ஒரு கேள்வி, ஜாயின்ட் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம 7 பாவகத்தை பார்ப்போம். 7 பாவாதிபதி சூரியன் வந்து 11 தான் உட்காந்துருக்கிறாரு, நல்லா தான் இருக்கிறாரு.
கண்டிப்பாக பண்ணலாம். இவர் பேரில் தொழில் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. வேற யார் பேர்ல தொழில் பண்ணிட்டு இவர் அதுக்கு ஒன்லி வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தார்னா கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு கூட்டு தொழில் லாபம் தரும் அப்படிங்கிறதே சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். இந்த ஜாதகருக்கு உங்களுக்கு அதை பலனா சொன்னோம். இப்போ முயற்சிகள் பண்றீங்க, இப்போதைக்கு எந்த முயற்சிகள் அப்படியே போகட்டும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்ததுன்னா பாருங்க, உங்களுக்கு D9 மாற்றம் இங்க அவிட்ட நட்சத்திரம் 4 பாதம் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலையோ தொழிலோ கண்டிப்பாக செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகருக்கு நம்ம அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக கூறப்பட்ட ஒரு பலன் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். இது வந்து நம்ம எளிமையா எடுக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு ALP லக்னமும் ARP ராசியும் இரண்டும் ஒரே இடத்தில் இயங்குவதால் ஜாதகர் செய்யக்கூடிய செயல்கள் வந்து ஒரு மனதாக, என் மனமும் என் உடலும் ஒத்துப்போகவில்லையே தவிர அந்த இயக்கங்கள் வந்து ஒன்று போல நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகருக்கு உண்டான பலன். ஸோ கண்டிப்பாக இவங்க செய்யக்கூடிய தொழில்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் கம்யூனிகேஷன் பேஸில் வெளிநாடுகளில் செய்யக்கூடிய ஒரு தொழில் ஜாதகருக்கு அதிகமான வருமானமும் லாபமும், லாபம் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் பட் தொழில் அப்படிங்கிறது கொஞ்சம் போகும். ஆனால் மாற்றத்திற்குரிய தொழில் மாற்றிகிட்டே தான் இருப்பார். இந்த 10 வருட காலம் ஜாதகருக்கு 10 வருட காலம் தொழில் மாற்றம் இருந்துட்டே இருக்கும். ஸோ அவர் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் வெளிநாடு, வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா விரய லக்னாதிபதி விரயஸ்தானத்திலிருந்து அவர் 2 இடத்தை பார்ப்பதால் வெளிநாட்டின் மூலமான வருமானம் என்பது இந்த ஜாதகருக்கு கிடைத்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது சொல்லலாம், தாராளமாக கிடைக்கும் அப்படிங்கிறதே சொல்லிக்கலாம். இந்த மாதிரி அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து ரொம்ப எளிமையான ஒரு பலன் அப்படிங்கிறது நம்மளால் எடுக்க முடியும். வரும் நபர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நம்ம ரொம்ப டென்ஷன் இல்லாமல் அவர்களையும் டென்ஷன் படுத்தாமல் எளிமையாக பலன் கூற முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. மீண்டும் இதுபோல் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.